அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோயில் தீயத்தூர் புதுக்கோட்டை. புதுக்கோட்டையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆவுடையார் கோவில் வழியாக சென்றால் அங்கிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தீயத்தூர் கிராமம். மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொண்ட ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி அருள் புரியும் ஆவுடையார் கோவிலுக்கும் விருத்தபுரீஸ்வரர் அருள் புரியும் திருப்புணவாசல் திருத்தலத்திற்கும் நடுவே அமைந்துள்ளது இந்த ஆலயம். ஊரின் பிரதான சாலையிலிருந்து சற்றே உள்ளே சென்றால் ஆலயத்தை அடைந்து விடலாம். ஆகிய அக்னி பகவானும் அயன் ஆகிய சூரிய பகவானும் இங்கே ஹோமம் செய்து சிவனை வழிபட்ட திருத்தலம் ஆகையால் இந்த ஊர் தீயத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாட்டு திருத்தலம். சகஸ்திர லக்ஷ்மீஸ்வரர், உத்திரட்டாதி நாயகர், அம்பாள், பிரகன் நாயகி, பெரிய நாயகி, உத்திரட்டாதி நாயகி, ஸ்தல விருட்சம், வேம்பு மரம், தீர்த்தம், தாமரை குளம், புராணப் பெயர் தீ அயனூர், ஊர் தீயத்தூர், மாவட்டம் புதுக்கோட்டை. பழமை வாய்ந்த சிவாலயம், மிகப்பெரிய மணற்பாங்கான பகுதி. அந்த பாதை கோயிலில் சென்று முடியும் என்பது போல தனியாக காட்சியளிக்கும் திருக்கோயில். ஒரு காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்திருந்த ஆலயம், ராஜகோபுரம் முன்பாக உள்ள தாமரை குளத்தில் இறைவனை வழிபட்டவாறு மகாலட்சுமி அமர்ந்து பூஜிக்கும் காட்சி. முன்மண்டபத்தில் நந்தியம்பெருமான் அருள் புரிகிறார். நீண்ட பரப்பளவை உடைய மதில் சுவர்கள் எங்கும் சிவ சிவ என்னும் சிவநாமத்தை தாங்கியவாறு அமைந்துள்ளது. கருவறையில் லிங்க திருமேனியில் உத்திரட்டாதி நாயகர் என்னும் திருநாமத்தை தாங்கியவாறு அருள் புரியும் ஸ்ரீ சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் பல யுகங்களாக புராண வரலாறுகளை தன்னகத்தே கொண்ட புராதனமான கோயில். உத்திரட்டாதி நட்சத்திர கோயில் அகிர் புதன் மகரிஷி, தேவசிற்பி விஸ்வகர்மா, ஆங்கிரச மகரிஷி, அக்னி புராந்தக மகரிஷி ஆகியோர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் மகாலட்சுமிக்கு தரிசனம் தந்த சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரரை தரிசிக்க மாதந்தோறும் உத்திரட்டாதி நட்சத்திர நாளன்று அரூப வடிவில் இத்தலம் வந்து இறைவனுக்கு ஹோமம் செய்து சிவ வழிபாடு செய்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. திருமால் தினமும் 1000 தாமரை மலர்கள் கொண்டு சிவலிங்க பூஜை செய்து வந்தார். ஒரு முறை பூஜையில் ஒரு மலர் குறைந்தது. எனவே தன் கண்ணையே ஒரு மலராக நினைத்து அதை எடுக்க முயன்றபோது சிவன் அவர் முன் தோன்றி அதை தடுத்தார், திருமாலுக்கு காட்சி கொடுத்தார். இதை அறிந்த மகாலட்சுமிக்கு சிவ தரிசனம் பெறும் எண்ணம் ஏற்பட்டது. அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி பூலோகம் வந்து தாமரை குளம் அமைத்து 1008 மலர்களால் சிவனை வழிபட்டார். மகாலட்சுமியின் பூஜையில் மனம் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து மகாலட்சுமியின் பெயரிலும் 1008 மலர்களால் பூஜித்த காரணத்தாலும் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் என்னும் திருப்பெயரால் இங்கே அருள் புரிகிறார். சகஸ்ரம் என்றால் 1000 என்று பொருள்.
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு சென்றபோது இத்தல ஈசனை வழிபட்டு சென்றார் என்று சொல்லப்படுகிறது. ராமேஸ்வரம் சென்ற தவ வலிமை மிக்க மகரிஷிகள் பலரின் பாதம் பட்ட புண்ணிய பூமி இது. பகுதியில் உள்ள மக்கள் சிவனை வழிபட்டு பல நன்மைகள் பெற்றதின் பலனாக மூலவருக்கு கோயில் எழுப்பினார்கள். அசரீரி வாயிலாக இறைவனின் ஆணையை ஏற்று அருகில் அம்பாளுக்கு தனி சன்னதி அமைத்தார்கள். உலகில் உள்ள அனைத்து விதமான ஹோமங்களுக்கு அதிபதியாக விளங்குபவர் ஆங்கீரச மகரிஷி. இவர் முதன் முதலாக சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூன்று ஒளிகளைக் கொண்டு பிரம்மாண்டமான ஹோமம் ஒன்றை இந்த தீயத்தூர் திருத்தலத்தில்தான் நடத்தினார். உலகில் முதன் முதலாக சாம்பிராணி புகை எழுப்பி சிவனை வழிபடும் முறை உண்டான ஆலயமும் இதுதான் என்கிறார்கள். விநாயகரின் திருமணத்திற்கு விநாயகரே நேரில் வந்து ஈசனை வழிபட்டு ஹோமத்திற்கான அக்னியை பெற்ற திருத்தலம். சூரிய பகவானின் மனைவி சாயாதேவி தவம் புரிந்த தலம். ஸ்ரீ பிரம்மா தன் ருத்ர ஹோமத்திற்கான பிரம்மாக்னியை இத்தலத்திலிருந்து எப்போதும் பெறுகிறார். ஸ்ரீ ராமபிரான் நேரில் தரிசித்த ஈசன். திருமகளும் அம்பிகையும் மானிட வடிவில் நடந்து வந்து சிவ தரிசனம் பெற்ற திருத்தலம். சித்தர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் இத்தலத்தில் பர்ணசாலை அமைத்து 1008 ஹோமகுண்டம் வைத்து இரவு பகலாக யாகம் செய்த இடம். ஸ்ரீ ராமர் பித்ரு ஹோமம் வளர்க்க அரணைக்கட்டையில் அக்னியை பெற்ற திருத்தலம். சீதா பிராட்டியார் அக்னி பிரவேசம் செய்தபின் அவளின் திருமேனியை காக்கும் ராம நாமாக்னி வளையத்தை சுற்றி உஷ்ணம் வந்ததற்காக அக்னி மன்னிப்பு கோரி பிராயச்சித்தம் பெற்ற தலம். இத்துணை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரரான உத்திரட்டாதி நாயகரின் அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி தருகிறார். அம்பாள் அருள்மிகு பெரிய நாயகி என்னும் பிரகன் நாயகி உத்திரட்டாதி நாயகி அபிஷேகம் காண பெற்றோம். இறைவனும் இறைவியும் தங்க கவசமணிந்து காட்சி கொடுக்கும் தரிசனம் காணும் பாக்கியம் பெற்றது நம் கண்கள். குளிர்ந்து நிறைந்தது மனது. இருவரையும் வணங்கி ஆலயத்தில் அருள் புரியும் மற்ற தெய்வங்களை பார்ப்போம். அருள்மிகு வாஞ்சா கணபதி அருள் புரிகிறார். வாஞ்சை என்றால் விருப்பம். நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வாஞ்சா கல்ப ஹோமம் என்று ஒன்று செய்வது வழக்கம். லட்சுமி வழிபட்ட கணபதி என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அருட்காட்சி தருகிறார். ஸ்தல விருட்சமான வேம்பு மரம், அதன் அருகில் நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. முன் மண்டபத்தில் சூரியன், சந்திரன், ஸ்ரீ பைரவர் ஆகியோர் தரிசனம் தருகிறார்கள். நவ கிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது. இறைவன் திருவருளாலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயமானது உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம். இவ்வாலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்திலே அவடையார் கோவில் வட்டம் தீயத்தூர் கிராமத்திலே இறைவன் ஸ்ரீ பிரியநாயகி அம்பிகா சமேத சகஸ்ரலட்சுமீஸ்வரராக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இவ்வாலயமானது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கு முற்பட்ட மூர்த்தி.
மகாலட்சுமி ஸ்ரீ சகசலட்சுமீஸ்வரரை பூஜித்ததன் காரணத்தினாலே இவ்வாலயமானது சகசலட்சுமீஸ்வரர் என்ற நாமதேயம் உருவாயிற்று. உத்திரட்டாதி நட்சத்திர தினத்திலே இறைவன் காட்சி கொடுத்ததினாலே உத்திரட்டாதி நட்சத்திர பரிகார தலமாக கூறப்படுகின்றன. நாம் அனைவருக்கும் குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமாக கருதப்படுகின்றதோ அதேபோன்று ஒவ்வொருவருக்கும் நட்சத்திர சிவாலய வழிபாடுகள் செய்வது மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. நாம் அனைவருமே 27 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருப்போம். குலதெய்வ வழிபாடு போன்று நமக்குரிய நட்சத்திரத்திற்கு வழிபட வேண்டிய கோயில்கள் அனைத்தும் நம் நாட்டில் அமைந்துள்ளது. அந்த வகையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோயிலாக உள்ளது ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் ஆலயம் தீயத்தூர். சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து நாட்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக மாதத்தில் வரும் உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் இங்கே அமைந்துள்ள யாகசாலையில் சிறப்பு ஹோமம் நடைபெற்று வருகிறது. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். அனைத்து நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய ஈசன்தான் இவர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாட்டு திருத்தலமாகிய இத்தலத்தில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதந்தோறும் அல்லது அவர்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சுப நாட்களில் இங்கே வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அமுது படைத்து ஹோமங்கள் செய்து அல்லது அதில் கலந்து கொண்டு நெய், முழு முந்திரி பருப்பு, திராட்சை, தேன், பாதாம் பருப்பு ஆகியவை கொண்டு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுகிறார்கள். குறிப்பாக சாம்பிராணி போட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். கடன் பிரச்சனைகள் தீர, செல்வம் செழிக்க, புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டிக் கொள்ள அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஆலயம் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. உத்திரட்டாதி நாளில் எல்லா இடங்களிலும் இருந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கலந்து கொள்கின்றனர். ஆலய குருக்கள் மிகவும் பக்தியுடன் இறைவனுக்கான பூஜையை மேற்கொள்கிறார். அதுபோல வரும் பக்தர்களிடம் அன்பாக ஆலயத்தின் வரலாற்றை, வழிபட வேண்டிய முறைகளை எடுத்துச் சொல்வதை காண முடிகிறது. இறைவனுக்கு எல்லாம் தெரியும். நாம் வேண்டுவது யாது என்பது தெரியும். வேண்டுவதை அருள வேண்டும் என்பதை அவர் அறிவார். நாம் வேண்டுவது ஒன்று உண்டு என்றால் அது இறைவா, நீ எனக்கு என்ன தருகிறாய், அதுதான் நான் உன்னிடம் வேண்டியதும். ஆனால் நம் தந்தையாகிய ஈசனிடத்தில் வேண்டுவதில் தவறு இல்லை அல்லவா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பு அன்றே. மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். முழுமையான ஒரு சிவாலயம் சென்று தரிசித்து வந்த மன நிறைவு ஏற்படுகிறது. ஆலய தரிசனம் காண்போம். ஸ்ரீ சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் சுவாமி அருள் புரிய மனதார வேண்டுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.